சிறுபான்மை மதத்தவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் தலையாய கடமை என்று டெல்லியில் நடந்த சிறுபான்மை ஆணைய மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் உறுதி கூறியுள்ளார். மாநில சிறுபான்மையினர் ஆணையங்களின் மாநாடு டெல்லியில் திங்களன்று நடந்தது. மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறுபான்மையினர் நலனை உறுதி செய்யும் வகையில் தன் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2006 15 அம்ச திட்டத்தை அமல்படுத்தியதை பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் சிறுபான்மையினரும் பெரும்பான்மை சமூகத்தினரும் இணக்கமான உறவை கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், 60 பேரை பலிகொண்ட முசாஃபர் நகர் மத கலவரத்தை குறிப்பிடும் வகையில், சமீப காலமாக சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை சமூகத்தினரிடையேயான உறவு பாதிக்கப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். ஆனாலும் மத சிறுபான்மையினருக்கு உரிய பாதுகாப்பை அளிப்பதும் அவர்களது சம உரிமையை உறுதி செய்வதும் அரசின் தலையாய கடமை என்றும் மன்மோகன் சிங் உறுதியளித்தார். In the Indian Constitution, therefore, are several rights that are intended to protect the interests of all citizens, including religious minorities. It is also the solemn duty of the government to make every possible effort, values, and provide equality of opportunity to all. சிறுபான்மையினருக்கு கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, வேலைவாய்ப்பை வழங்குவதில் மாநில அரசுகள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் மன்மோகன் சிங், சிறுபான்மையினருக்கான வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சிறுபான்மையினர் நலனுக்காக மாநில சிறுபான்மை ஆணையங்களின் பிரதிநிதிகள் தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார்.